ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனோட ஸ்க்ரீன் லாக் போட்டிருப்போம் இல்லையா, பவர் பட்டனை அழுத்தினோடனே நமக்கு லாக் போட்டிருப்போம்ல, ஃபோன் லாக் போட்டிருப்போம்ல, அந்த லாக்கை வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ எனக்கே தெரியும். ஸோ எனக்கு உங்களுக்கு மேபி இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு இது ஈஸியாக இருக்கலாம். பட் ஒருத்தர் ஆக்சுவலாக கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஸோ ஃபோன் லாக் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அதை எப்படி மாற்றுறதுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தாங்க, உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்குங்க. ஓகே, செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. செக்யூரிட்டி, ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷன் ஒரே ஆப்ஷனாக இருக்குது. ஸோ செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் கீழே ஸ்க்ரோல் பண்ண டிவைஸ் செக்யூரிட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் லாக்கு தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பின் என்டர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக்கில் நிறைய டைப் இருக்குது. ஒன்று ஸ்வைப் பண்ணால் அன்லாக் ஆகிரும், அது ஜஸ்ட்டு பாஸ்வேர்டு இருக்காது. பேட்டர்ன் இருக்கும். ஓகே, ஒன்று பேட்டர்ன், சரிங்களா. ஸோ நம்ம அந்த கோடு போட்டு லாக் எடுப்போம் இல்லையா, நார்மலாக அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு டாட் டாட்டாக இருக்குது, நம்ம லைன் இழுத்து அது ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி போடுறது, அது பேட்டர்னு. பின்னுங்கிறது ஏதோ ஒரு நம்பரை வந்துட்டு நம்ம பாஸ்வேர்டை வச்சுக்கிறது. அடுத்து வந்து பாஸ்வேர்டு, ஸோ நம்ம லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ அது மூணாவது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பின்னு, மேபி நீங்கள் பேட்டர்ன் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ பேட்டர்னா பேட்டர்னை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பின்னு தான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பின்னை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும், செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப்னு எஸ் கொடுங்க. ஸ்கிட் ஸ்க்ரீன் லாக்னு வந்துருச்சு. ஸோ இப்போ என்னென்னா உங்களோட புது பின்னை நீங்கள் போடணும். அதே மாதிரி நீங்கள் பேட்டர்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட புது பேட்டர்னை நீங்கள் போடணும். ஸோ ஃபஸ்ட் டைம் அடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ மறுபடியும் ரீ என்டர் கேட்குது, நான் மறுபடியும் என்னோடய பின் அடிச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே நீங்கள் பேட்டர்ன் இன்கேஸ் வச்சுருந்தீங்கன்னா சேம் தான், நீங்கள் பேட்டர்னை கிளிக் பண்ணணும். ஸோ பேட்டர்னை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி க்வெஸ்சன் கேட்கும். ஸோ இப்போ வந்தீங்கன்னா உங்களோட பேட்டர்னு நீங்கள் கிரியேட் பண்ணணும். நான் சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் போடலாம். ஓகே, இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு நெக்ஸ்ட் கேட்குது, மறுபடியும் அதே பேட்டர்ன். ஸோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேட்டர்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருச்சு உங்கள் பேட்டர்னா, இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளான மெத்தட், இதை சொல்லியிருக்கவே கூடாது. பட் இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.